அதாவது சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் காலை முதலே மழை வந்து வெளுத்து வாங்கியது. குறிப்பாக தாம்பரம், குரோம்பட்டை, பல்லாவரம் மற்றும் தீர்த்தகண்ணை மற்றும் உள்ளிட்ட பகுதியில் கனமழை பெய்தது. ஒரே நேரத்தில் கனமழை பெய்ததால் ஆங்காங்கே தாழ்வான பகுதியில் தண்ணீர் பெய்தது. இதனை ஒட்டிதான் தாம்பரத்தில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதனால் வாகனங்கள் அப்பகுதியில் தடை செய்யப்பட்டன. இதனையடுத்து மாநகராட்சி ஊழியர்கள் வந்து துரிதமாக செயல்பட்டனர். மழை ஆனாலும் தொடர்ந்து மழை பெய்திருந்த நிலையில் தொடர்ந்து தண்ணீரை வெளியேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டது. மழை ஓரளவுக்கு குறைந்த நிலையில் 1.5 மணி 2 மணி அளவில் முழுவதுமாக அனைத்து தண்ணீரையும் மின் மோட்டார்கள் மூலமாக வெளியேற்றி போக்குவரத்து சீர் செய்து வாகனங்களை அனுமதித்தது. இதே போல் பல்லாவரத்தில் ஜிஎஸ்டி சாலை மற்றும் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலை மற்றும் தாம்பரம் தீர்த்தங்கண்ணை டிடிகே சாலை போன்ற பகுதிகளிலேயும் மின் மோட்டார்களை கொண்டும் அடைப்பு மழைநீர் வடிகால் பணிகளை அடைப்புகளை சீர் செய்து மழைநீரை தேங்கிய மழைநீரை வெளியேற்றி சீர் செய்த இதனால் பொதுமக்கள் வந்து ஓரளவு நிம்மதி அடைந்தனர். மேலும் வந்து இந்த அதிக கனமழை பெய்ததால் தான் ஒரே நேரத்தில் நீர்த்தேக்கம் ஏற்பட்டதாகவும் மாநகராட்சி தரப்பில் கூறப்படுகிறது. பகல் 11 மணிக்கு இருந்த காட்சிகளும் மதியம் 2 மணிக்கு இருக்கும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. தண்ணீர் வடிந்திருக்கிறது, தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 7 மணிக்கு மேல் மீண்டும் மழை அதிகமாக பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளனவா? அதாவது இன்று காலை வந்து கனமழை பெய்ததால் ஒரே நேரத்தில் அதிக சென்டிமீட்டர் அளவு மழை பெய்ததால் தான் இங்க தாம்பரம் புறநகர் பகுதிகள் முழுவதுமே பல்வேறு பரவலாக ஆங்காங்கே நீர்த்தேக்கம் ஏற்பட்டது. ஆனாலும் அது தொடர்ந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து மழை. அதனால்தான் அந்த இவ்வளவு பெரிய மழைநீர் வழியால் ஒரே நேரத்தில் மழைநீர் வெளியேற முடியவில்லை. அதனையடுத்து மழை ஓரளவு தணிந்தபின் மாநகராட்சி ஊழியர்களும் தொடர்ந்து பணியாற்றியதால் இது வந்து சீர் செய்யப்பட்டு போக்குவரத்து மற்றும் அனைத்து சீர் செய்யப்பட்டன. ஆனால் இன்று இரவு மற்றும் நாளைக்காக தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் தலைப்பில் அங்கு பேரிடர் மீட்பு குழுக்கள், மழை தடுப்பு குழுக்கள், மாநகராட்சி ஊழியர்கள் வந்து நிறுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் இரவு முழுவதும் கண்காணித்து மரங்கள் சாய்ந்தாலும் மழைகள் அதிகம் இருந்தாலும் அந்த மழைநீர் வடிகால் பணிகளை சீர் செய்யும் பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிகிறது. இதற்காக அவசர கால எண் அறிவிக்கப்பட்டு அதன் மூலியமாக புகார்களை பெற்று அதற்கான நடவடிக்கை தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சி ஆய்வாளர் அழகுமினா மற்றும் மேயர் வசந்தகுமாரி கமல்கண்ணன் உள்ளிட்டோர் வந்து சுற்றுவட்டத்தில் சுற்றி பார்த்து ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். கால விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.